ஓகே பாஸ். Yes, Ishwaran here.
ஈ எறும்பு நுழைய முடியாத இடத்துல கூட பலராம நுழைவார். இன்னும் உனக்கு சந்தேகமா இருந்தா உன் குழந்தை இருந்த இடத்தை போய்ப்பார். பலராம், நீ ஜெயிச்சிட்ட. இப்ப நான் என்ன செய்ய சொல்ல? நாளைக்கு காலையில குண்டத்தூர் மலையடி வாரத்துல குழந்தையோட நான் இருப்பேன். லட்சம் ரூபாய் பணம் அனுப்பிச்சு வை. போலீஸ் உதவியை தேடினா உன் குழந்தை உனக்கு கிடைக்காது. ஆல் ரைட், ஆல் ரைட். கிட்னாப்பர் பலராம் குழந்தையை கொடுக்க பணம் கேட்கிறான். இந்த பணமும் திரும்பி வரணும், குழந்தையும் திரும்பி வரணும். ஓகே பா. ஓகே. இதோ பணம், குழந்தைங்க. அங்க ரூம்ல போய் பாரு, குழந்தை இருக்கும். மஞ்சு, மஞ்சுமா, கண்ணே. பாக்போர் புது வண்டி. இந்த வண்டி எப்படியாவது கடத்திட்டு வர. நீ பீச் ரோட்ல நம்பர் பிளேட்டோட ரெடியா இருக்கு. ஓகே. என்ன குண்டு பிள்ள, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? தொழில் எல்லாம் எப்படி நடந்துச்சு? ஏதோ நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, இங்க எங்க வந்தீங்க? கோயிலுக்கு வந்தேன். எமோ,
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? இல்ல, நீங்க அந்த வண்டியை கிராஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த தொப்பி போட்ட டிரைவர் உங்களை பத்தி என்னன்னு நான் சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அதாவது அரை பிளேட் பிரியாணியும் ஆறுமுள பூவும் கொடுத்தா நீங்க பின்னாடியே வந்துருவீங்களா? ஐயோ கே ராஸ்கல், அப்படியே சொன்னா? ஆமாங்கய்யா, ரத்தம் கொதிக்குது. உங்களை போய் 50 ரூபாய் கிடைக்கீங்களானே? இத கொஞ்சம் பிடிங்க. என்ன பண்ற பாரு, என்னை பார்த்து 50 ரூபாய் என்ன பார்த்து அரை பிளேட் பிரியாணியும் ஆறு மணி பூ கொடுத்தா பின்னாடி போவேணா? என்ன போய் 50 ரூபாய் கிராக்கிங்கிறயா? ஐயோ, அப்படி என்ன? நான் சொல்லி அப்படி சொன்னதாக யார் சொன்னது? அது அவர்தான் சொன்னாரு. எங்க காக்கி வாயா? ஐயோ, என் தாய காலமே யாரோ காட்டிலே உன்னை கேட்டு விட்டுட்டு என் தாய தெரிந்து போயிட்டான். வாங்க வாங்க, உட்காருங்க. அம்மா இப்ப வந்துருவாங்க. நம்ம ஆடிட்டர் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ணலாம் சொல்லிட்டு போறானு வந்திருக்காரு. இவர் மிஸ்டர் ராயன், நம்ம பாம்பே ஏஜென்ட். நம்ம ஃபேக்டரி சரக்குகளுக்கு நல்ல டிமாண்ட், விலை ஏற்றி கூட விற்பனை குறையில. உபரியா கிடைச்ச லாபத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுத்து சொன்னாரு. எவனும் இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இவ்வளவு வசதி இருந்தோம், எவ்வளவு அடக்கமா இருக்காங்க. அவங்களுக்கு தங்கமான குணம். ஒவ்வொரு பைசாவையும் பாதுகாக்க வேண்டியதுதான் என்னோட வேலை. நான் அவளுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். உங்ககிட்ட எப்படி வாங்குறது எனக்கு தெரியும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஆயுதத்தை வச்சு இன்னும் எத்தனை நாள் தான் எனக்கு உத்தரவாதம் பண்ண போற? எனக்கு தேவையான பணத்தை நான் சேர்க்கிற வரைக்கும் கொண்டா போ. ஏன் தயங்குற? எடி சீக்கிரம். அப்படி எனக்கு தெய்வம் தண்டனை கொடுக்கும்னா அதுக்கு முன்னாடி நீ ஜெயில இருப்ப. ஏற்கனவே செய்த கொலை குற்றத்துக்காக போகட்டும், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா பணம் வேணுமே. நானும் அதைத்தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன்.
நானே உங்க ரெண்டு பேர்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கறேன். கிளிஞ்சது போ. என்னடா கண்ணா ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுதா? ஆமா. கொஞ்சம் இருக்குற வரைக்கும் வெயிட் பண்ண. எதுக்கு? ஒரு மௌமுடிய போட்டுக்கிட்டு கையில ரெண்டு சவுக்க கட்டி எடுத்துக்கிட்டு பம்மல் சங்கர் நகர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல போங்க. பெரிய மௌமுடி உங்க அண்ணன். என்ன? மகாநாடு கூட்டி இருக்கீங்க? எனக்கு வாட்சி பையில இருக்கிறது எனக்கு பணம் எனக்கு ஒண்ணு இல்லையா? நாளுக்கு ஒரு சரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டா, அப்பா வாட்ச் எடுத்துட்டு போயிட்டாரு, எனக்கு இதுதான் கிடைச்சது. இங்க கூடு. இந்த வீட்டுல மனுஷனே இருக்க முடியாது. பொணத்தை சுத்துற கழுகு மாதிரி என் தங்கச்சி குடும்பம். ஒரு நல்ல வேலை வந்தா எங்க அண்ணே நோண்டி வித்தாலும் வித்துருவானுங்க. இந்த ஏரியால பெரிய கார் யார் யார்கிட்ட இருக்கு? கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தி, தொழிலதிபர் துரைராஜ், சினிமா நடிகை குசில குண்டேஸ்வரி சார், இவங்க கிட்டதான் இருக்கு. எல்லாம் பெருங்கையா இருக்கு. இன்னொருத்தர் விட்டு போச்சு சார். யாரு? நம்ம ராதாமில் ஜெனரல் மேனேஜர் ராஜலிங்க தீதியும் ஒண்ணு இருக்கு. சனி ஞாயிறுனா அவர் மருமக மகேஷ் மகாபலி விட்டு ஓட்டிட்டு போவான். பயம் எப்படி? காரை ஓட்டும் போது அவன் ரோட விட ரோட்டோர போற பெண்களை தான் அதிகமா பாப்பான். அது போதும். நம்ம புரோகிராம் காட்டன் கவிதா கிட்ட சொல்லிட்டு சனிக்கிழமை சாயங்காலம் நீலாங்கர ரோட்டோரம் தண்ணி குடத்தோட தலுக்கி குலுக்கி நடந்து போவான். காலம் கட்டண கண்டிஷன் எல்லாம் வழக்கம் போல நடக்கும். கள்ள கடத்தல் பண்றமே, ஊரை கொள்ளையடிக்கிற பாஸ்கர், சமூக விரோதி, இந்த மாதிரி விட்டு பசங்களா பார்த்து நாம கிட்னாப் பண்ணாதா அவருக்கு நமக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல யார் இருக்கா? ராதா மில் மேனேஜர் ராஜலிங்கம் ஒரு சரியான புள்ளி. உனக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணு? அவர் பிரம்மச்சாரி, தங்கச்சி பிள்ளையை தான் நம்மளே கூட வளர்க்கிறான். பையன் எப்படி? தண்ணி வண்டி பொம்பளை பொறுக்கி வார வார மகாபலிபுரத்துக்கு இந்த மாமாவோட ஃபாரின் கார்ல தான் போறான். சோ அடுத்த வாரம் மகாபலிபுரத்துக்கு வர்ற பையன் மறுபடி வீடு திரும்ப போறதில்ல. இந்த பாரு கவிதா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆளை நீ கணக்கு பண்ணிடு, கார் அம்பேன்ஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா எதுக்காக செய்யறேன் தெரியுமா? என்னைக்காச்சும் நீ கழுத்துல தாலி கட்டுவேன்னுதான். இந்த பாரு வண்டி வருது, நான் வரேன், நீ பாத்துக்க. ஐயோ! நீங்க அந்த முந்திரி தோப்புக்குள்ள போய் இருங்க, நான் கொடுத்து இறக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன போங்க. ஐயோ, என் வண்டியை காணோம், அந்த பொண்ணையும் காணோமே. Thank you.
குட் ஈவினிங் மை டியர் பாய். இப்ப நான் உன்னை கடத்திட்டு போக போறேன். தப்பிக்கிறதுக்காக ஏதாவது மைக்கி பிசினஸ் பண்ணு. உங்க உயிரம் மேல் யாருமே கிட்னாப்பர் பலராமன். உன்னை வச்சு உங்க மாமன் கிட்ட பணம் பறிக்க போறேன். துணி கண்ணை கட்டிக்கோ. நான் தூக்காரு போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். தங்கச்சி மகனுக்கு அவ்வளவு கூட மதிப்பு இல்லையா? ஓ, கார்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஆரஞ்சு புளிஞ்சு நிறைய ஐஸ் போட்டு கொண்டுட்டு வா. கோ கோ மேன். நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். ஆமா, 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள என்ன நீங்க எப்படி நடத்த போறீங்க? எப்படி நடத்தணும்? காலையில எந்திரிச்ச உடனே கான்ஃபிளெக்ஸ் வித் கெண்டக்கி சிக்கன் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் காலையில 10 மணிக்கு ஹனி வித் ஆப்பிள் ஜூஸ், 11 மணிக்கு குளுக்கோஸ் வித் கோகனட் வாட்டர், 12 மணிக்கு வெனிலா மில்க் ஷேக். எக்ஸாக்ட்லி அட் 1 o'clock லஞ்ச். ஒரு 5-star ஹோட்டல் மெனு கார்டு என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனை வாங்கிட்டு வர சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு 10-15 ஆயிரம் ரூபாய் தான் மிஞ்சும் போல இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? என்ன இல்லடா, 10 நாளைக்கு நீ இந்த மாதிரி உட்காந்து எடுத்துட்டீங்கன்னா நான் முட்டை அடிச்சுக்கணும். இதுக்காக உன்னை தூக்கிட்டு வரணும். செலவு பத்தி கவலைப்படாதீங்க சார். எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்துறீங்கன்னா எங்க அங்கிள் கிட்ட சொல்லி 10 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி போட்டு உங்களுக்கு 20 லட்சம் தர சொல்றேன். அப்படியா? அப்ப என்ன வேணாலும் கேளு. அப்புறம் 8 மணிக்கு ராத்திரி ராயல் சல்யூட். ராயல் சல்யூட்? எஸ், அதை விட பெரிய சல்யூட்டா நம்ம பசங்களை விட்டு அடிக்க சொல்றேன். நான் அந்த சல்யூட் சொல்ல சார், நான் சாப்பிடுற ராயல் சல்யூட் விஸ்கிய சொல்றேன். விஸ்கியா? ஆமா, ஜஸ்ட் 1500 ரூபாய் ஒரு பாட்டில். கேவலம் 1500 ரூபாய் தானே? கழுதைய வாங்கிட்டா போகுது. அப்புறம் 9 o'clock கேப்ரு பற்றியா? ஆமா சார், அது இல்லாம தூக்கம் வராது சார். நான் ஒரு அட்ரஸ் வச்சிருக்கேன், கொடுக்குறேன். நீ போய் கூப்பிடுங்க, உடனே வந்துருவா. இந்த வேலை ஒண்ணுதான் பாக்கியா? இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த 10 லட்சத்தை சம்பாதிக்கணுமா? வேற வழி இல்ல சார். தங்க முட்டை போடுற வாத்து தவிடு போட்டா சாப்பிடுமா? இவ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுங்கடா. டேய், டெலிபோன் நம்பர் என்ன? உன் மாமனுக்கு டெலிபோன் பண்ணணும். மாமா? ஓ மாமா, 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 மாமா ஊர்ல இல்ல, இன்னும் வரத்துக்கு 10 நாள் ஆகும். வரத்துக்கு 10 நாள் ஆகுமா? தின்னு தொலை. ராத்திரி தங்கெட்டி மேளம் கொட்டுகிற சத்தங்கேக்கும்
கண்ணன் சார் என்ன நீங்க தானே மேனேஜர் ஆமா ஒரு அளவும் தெரியலப்பா அவளுக்கு கணக்க தீத்து பணத்தை கொடுத்து அனுப்புங்க ஓகே என்னங்க எனக்கு பணம் கொடுத்தன்னு சொல்றீங்களே நான் உங்க மேல ஆசை வச்சதுனால தானே நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே அந்த ஆசைனால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கல்யாணமா அது இந்த ஜென்மத்துல நடக்காது ஆளோடு என்னங்க இந்த பேரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா சொன்னதுதான் நீ போலாம் எவ்வளவு பணம் வேணும் கொடுக்கத கொடு ஒரு 500 தட்டுமா போதும் இந்த 1000 எதுக்கு 500 ரூபாய் கொடுத்தல அதுக்கு தான் அதுக்கு வேற ஆள பாரு என்ன நீ பெரிய பத்திரி மாதிரி பேசுற அரக்கு சந்தைக்கு வந்துட்டா 10 பேர் பார்த்து தாண்டி ஆகும் பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறவன் கொம்பனா இருந்தால் என் கூட்டத்துக்கு தேவையில்லை போட வெளியே பாஸ் ரொம்ப நன்றிங்க நீங்க மட்டும் இப்ப வரலனா அவன் எங்கிட்ட மொட்டத்தனமா நடந்துட்டு இருப்பான் இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் பாருமா என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள்ல ரெண்டு வகை உண்டு ஒண்ணு எந்த பெண் கணவனோட குடும்பம் நடத்தி குலப்பெருமையை நிலைநாட்டுறாளோ அவன் செல்லக்கூடிய நோட்டு எவ ஒருத்தி தான் ஒரு பெண்ணுங்கிறதையே மறந்துட்டு இப்படி தெருவில் அலையிறாளோ அவ ஒரு செல்லாத நோட்டு அவன் கணக்குப்படி நீ ஒரு செல்லாத நோட்டு அதனாலதான் அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டான் இந்த செல்லாத நோட்டு நல்ல நோட்டா வாழணும் தான் நினைச்சது ஆனா அவன் ஏமாத்திட்டானே யார் அவன் இப்ப விருந்தாளிய வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கீங்களே அவன் தான் அவனா அவன் பெரிய பணக்கார விட்டு புள்ள உன்னை எப்படி ஏத்துக்குவான் பணக்காரனா இவனா சார் இவன் சாதாரண கார் திருடன் கார் திருடனா அப்படின்னா ராதா மில் மேனேஜர் தங்கச்சி மகன் இல்லையா அவன் அப்புறம் ஒரு கதை விட்டுருக்கான இவன் ராதா மில் மேனேஜர் போன் நம்பர் நான் சொல்றேன் 442444 வேணா கேட்டு பாருங்க அட பாவி பயமோனே ஹலோ ஹலோ மிஸ்டர் ராஜலிங்கம் இருக்காருங்களா இருக்காரு ஆனா யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல சொல்லிருக்காரு எனக்கு ஏதாவது சம்திங் வெட்னா கூப்பிடுறேன் ராஜலிங்கத்துடைய தங்கச்சி மாவன நான் இங்க கடத்தி வச்சிருக்கேன் அவன் மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும் ராஜலிங்கத்துக்கு ஒரே தங்கச்சி அது பாமா பாமாவுக்கு ஒரே பையன் மகேஷ் அது நான் தான் நான் இங்க இருக்கும்போது நீங்க எப்படி என்ன கடத்தி இருக்க முடியும் நீதான் மகேஷா என்ன உளறேன் சத்தியமாங்க நான் தான் மகேஷ் பாமாவோட ஒரே புள்ள எதுக்கும் எங்க அப்பா அம்மா என்னோட தடவை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேனே நான் கேக்குறதுக்கு பதில் சொல் போன சனிக்கிழமை உன் மாமனுடைய ஃபாரின் கார் எடுத்துக்கிட்டு நீ மகாபலிபுரத்துக்கு போனியா இல்லையா ஓ அதுங்களா போன போற வழியில கழுக்கு முழுக்குன்னு ஒருத்த வந்து கண்ணடிச்சா காரை அங்கேயே விட்டுட்டு அவ பின்னாடியே திரும்பி போயிட்டேன் திரும்பி வந்து பார்த்தா காரை காணும் ஹலோ ஒரு விஷயம் தெரியுமா கடத்தப்பட்டது நான் இல்ல என்னோட கார் தான் மகேஷா நீ என்ன ஏமாத்தாயா போடு ஹலோ
சோக்ரா நல்லாவே விளையாடுற. உன்ன மாதிரி பசங்க கிட்ட விளையாடணும்னு நமக்கு ரொம்ப நாள் ஆசை. விளையாடலாமா? ஐயா வாங்க, ஐயா மன்னிச்சிருங்க, இந்த காட்டன் கவிதை தான் உங்ககிட்ட ஏதோ உளறி காப்பிட்டுருக்கு. நானா ராஜலிங்க மருமகன் வந்த நீ அப்படி நினைச்சேன்னு கூட்டிட்டு வந்தீங்க. ஏதோ கடைச்ச சுகத்தை அனுபவிக்கலான்னு உட்கார்ந்துட்டேன். இதுல என்ன தப்பு? அரைஞ்சு பல்லா அக்கா கழட்டிடுவேன். இது வரைக்கும் நான் தான் கார்களை பாட்டு பாட்டா கழட்டிட்டு இருந்தேன். இப்ப நீங்க வரையா? சார் நான் கடத்திட்டு வந்த கார் சாவியை கொடுங்க. சாயங்காலத்துக்குள்ள நீங்க எனக்காக செலவு பண்ண படத்தை கொடுத்துறேன். கார் அதை சொந்தக்காரங்க கிட்ட அனுப்பிச்சிட்டேன். ஐயோ, அப்ப நான் என்ன பண்றது? பிச்சை எடுப்போ. ஐயா ஒரு 100 ரூபாய் பிச்சை. ஒரு மாதிரி பசங்களுக்கு உதவி செய்யறதே தப்பு. ஐயா நீங்க உத்தமன், மணிவரர் மாணிக்கம், தவ புதல்வன் சார், இமயம் சார். பேமானி பரிசு கொடுத்துட்டு போடா. உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? ஸ்டார்டிங் அதான்டா. சாரி சார். தயவு செய்து கோச்சுக்க மாட்டீங்கள. இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சு? அதை பத்தி உனக்கு என்ன சொல்லுங்க சார். இந்த போட்டோல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுவா? இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்பா. அதையே நீ கேக்குற? இது இது என் அக்கா சார். தேவகியோட தம்பியா நீ? தேவகி ரங்கா ரங்கான்னு சொல்வாளே, அது நீ தானா? அடப்பாரி அடப்பாரி. ஏண்டா ஏன் உங்க அக்கா விட்டு பிரிஞ்சே? வறுமை வறுமைதான் சார். சோறு போட வழி இல்லாம அனாதேன்னு சொல்லி என்ன ஒரு ஆசிரமத்தை சேர்த்து விட்டாங்க. கடைசி அவங்க சொன்ன வார்த்தை, வேலை கிடைச்சா திரும்பி வருவேன், இல்ல என் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன் சொன்னாங்க. 5 வருஷம் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், அவங்க வரல. அதுக்கப்புறம் ஆசிரமத்துட்டு வெளியேறி கார் மெக்கானிக் வேலை கத்துக்கிட்டேன். அதுவும் போதாதுன்னு இந்த திருட்டு தொழில வேற கத்துக்கிட்டேன். அக்காவை பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா? I don't think so. அவ உயிரோட இருப்பான் எனக்கு தோணல. அவ பட்ட கஷ்டத்தையும் அடைஞ்ச துயரத்தையும் நேர்ல பார்த்தோம்ப்பானா. உண்மையை சொல்ல போனா அவளுக்காக நான் திருடவே போனேன். என்னுடைய துரதிருஷ்டம், நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் அனாதை ஆசிரமத்துல தம்பி, இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் ஜெயில. அனாதை ஆன அவள் சாகிறதை தவிர வேற வழி இல்லப்பா. ரங்கா ரங்கா, நீ மட்டும் அனாதைன்னு நினைக்காதப்பா. இனிமே நீ எங்கேயுமே போக வேண்டாம். நான் சாகுற வரைக்கும் நீ என் கூடவே கூடவே. ஹலோ தேவிக்கு ஆண்டியா? ஆண்டி நான் ராதா பேசுறேன். ராதாவா? ராதா எங்க இருந்து பேசுற? ஆண்டி நான் ஸ்டேட்ல இருந்து பேசல, பாம்பேல இருந்து பேசுறேன். பாம்பேல இருந்தா? பாம்பேக்கு வந்த? நேத்து ராத்திரி நான் பாம்பேக்கு வந்துட்டேன். மெட்ராஸ் எப்ப வர? இன்னைக்கு மத்தியானம் நான் மெட்ராஸ்க்கு வந்துருவேன். மறக்காம ஏர்போர்ட்க்கு வண்டி எடுப்புங்க. நான் ஏர்போர்ட் வந்து உன்ன ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐம் சோ ஹாப்பி டு ஹியர் யூ மா. ஓகே சீக்கிரம் வந்துருமா? அது வந்துறேன். ஓகே தேங்க் யூ. சண்முக புள்ள, ராதா அமெரிக்கால இருந்து வரா. தேவி கிட்ட சொல்லி கார் ரெடி பண்ண சொல்லு. ஏர்போர்ட் போணும். ஆகுமா? ராதா இன்னைக்கு வர போறா. உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி உங்க சொத்துக்களை காப்பாத்தி அவளுக்கு நான் ஒப்படைச்சு போறேன். என் கடமை தேர்ந்துருச்சு. இனி எனக்கு எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஏண்டே நீங்க டிரைவர் மாணிக்க இந்த பக்கம் வந்தானா? வரலையாப்பா. எதுக்கு தேடுற? ஒண்ணும் இல்லை.
முதலாளியோட தங்கச்சி ராதா அம்மா அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு கார் எடுத்துட்டு போகணும்னு டிரைவரை கூப்பிட சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் அவனை சாராய கடையில இருந்து சீக்கிரம் வரைக்கும் தேடுறேன், ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை கண்ணு கடை எழுப்பானோ? உங்க முதலாளியோட தங்கச்சி அமெரிக்காவில படிக்கிறது? ஆமா அண்ணே, பிறந்ததுதான் இங்க, வளர்ந்தது படிச்சது எல்லாம் அமெரிக்காவில. கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. பால்ல முகம் கழுவி பன்னீர்ல வாய் ஒப்பிடிக்கலாம், அவ்வளவு வசதி. அமெரிக்காவில இருந்து பாம்பே வந்தாச்சு, மத்தியானம் மெட்ராஸுக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வரணும்னு தெய்வரை தேடுறேன். அந்த குடிகார பைய எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறானோ? அம்மா வேற பதறிட்டு இருக்காங்க. நான் போயிடுறேன். என்ன தேவைக்கு பதட்டமா இருக்க? போன் வந்தது, ராதா அமெரிக்கால இருந்து வரா. ராதா வராடா? ஆமா, ஏர்போர்ட் போறதுக்காக கார் ரெடி பண்ண சொல்லிருந்தேன், டிரைவர் காணோம், இன்னொரு பிளைட் வந்திருக்கும். டோன்ட் வரி, என் கார்ல போகும். பாம்பே பிளைட் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு. நீங்க கேட்ட ராதாங்கிற டிரான்சிட் பாசஞ்சர் அதுல வந்து இறங்கிட்டாங்க. வந்தவ வீட்டுக்கும் வரல, ஏர்போர்ட்ல இல்லையே. ரெண்டு ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்களே, நான் என்ன தப்பு செஞ்ச? நீ ஒரு தப்பும் பண்ணல. ஒழுங்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ராஜமரியாதை நடக்கும். இல்ல உன் பல்ல கட்டிடுறேன். அந்த பொண்ணு நம்ம வீரத்துக்கு மட்டும் இல்ல புத்திசாலித்தனத்துக்கு சவால் விட்டுருக்கா. விட்டு பிடிப்பமே பாப்பா. உன் மந்திரம் தந்திர அத்தனையும் பயன்படுத்தி எங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடும். இல்ல நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். 24 மணி நேரத்துல இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும். பி கேர்ஃபுல். எல்லா டாக்ஸி டிரைவர்ஸையும் விசாரிக்க சொல்லிருக்கேன். சந்தேகப்படுறவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கேன். பிளீஸ் டோன்ட் வரி. அமெரிக்காவில இருந்தா தனியா வந்துட்டா, ஏர்போர்ட்ல இருந்து வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். நாங்களும் கண்காணிப்பதா இருக்கோம், ஆனா சில சமயம் எங்க கண்ணி மண்ண தூக்கிடுறாங்க. நீங்க தைரியமா இருங்க, நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். என்ன பாப்பா? என்ன உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இது நீ தப்பிக்க போடுற திட்டம் நம்ம கிட்ட ஒண்ணு நடக்காது. நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், இதுக்காக தான் நான் அமெரிக்காவுக்கே போனது. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. அங்கா என்னடா நெஞ்சு வலின்னு துடிக்கிறா? நான் நம்பல, புலி வர்ற கதை மாதிரி ஆயிட போகுது. ஏதாவது டாக்டர் கூப்பிடு. நீங்க கவனிக்கலையா, நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வயித்த புடிச்சிட்டு இருக்கா? ஏய், டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, வேற ஏதாவது சொல்லு. செய்யற டாக்டர் தான் கூட்டிட்டு வர மாட்டீங்க, நான் எழுதி கொடுக்க மருந்து யாரு வாங்கிட்டு வாங்க? இந்த மருந்து எந்த கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்தாங்க அவர் போயிட்டாருல? போயிட்டாமா? நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காதுல்ல. மோட்டர் பைக் போயிருக்கா? யாருக்கு நெஞ்சுவலே? நான் பேப்பர்ல மருந்து எழுதி கொடுக்கல, ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். இத பாக்குறவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க எழுதிருக்கேன். ரங்க மாட்டிக்கிட்டா, ரங்க மாட்டிக்கிட்டா. போலீஸ்கார நல்லா பட்டையை கழட்ட போறான். என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? மருந்து கடை. என்ன மருந்து? இன்னும் நீ ஆயுர்வேதமா ஹோமியோபதியா இங்கிலீஷ் மருந்தா?
இங்கிலீஷ் மருந்து. ஐயோ ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, எவன் கடை திறந்து வச்சிருப்பான்? எங்க கொடுங்க பாப்போம். இந்த மருந்து எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. ஆனா எங்க மருந்து கடையில இருக்கு. எங்க அம்மா அப்பாவும் கடைசாமியை பூட்டி வச்சிருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க இருக்க. என்னடா பெத்தவங்களுக்கே வழிப்பறியா? வீட்டு ஏதியா காசு. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு வேணாலும் கிடைக்கும். அப்ப அதுலயும் பங்கு. இதுலயும் பங்கா? உன்னை பெத்தவனே நான்டா. நீ என்ன சம்பாதிச்சாலும் அந்த பங்கு உண்டு. உன்னை இவ பெத்தத்துக்கு காரணமா இருந்தவனே நான்டா. அது நீதானா? சரி கொடுத்து வாங்க. தம்பி தானா? என்னப்பா சாவி கிடைச்சிச்சா? மருந்து கடையை திறக்கலாம்ல? 24 மணி நேரம் திறந்து இருக்கும். உங்க கையில ஆயுதம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. இந்த பொண்ணு உடனே ஒப்படைச்சிட்டு நம்ம ரெண்டு பேரையும் சரண்டர் பண்ண சொல்றாங்க. வீட்டை சுத்தி ரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க. பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். உங்களை மாட்டிக்கிட்டேன் பாத்தீங்களா? போலீஸ் வாங்க. ஐயோ எங்க போலீஸ் காணுமே. நான் சொன்னதை நீ நம்பிக்கையா? ஏதோ நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக விட்டே ஒரு பொய்ய. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நல்ல தூணா பார்த்து முட்டியா? ஐய், மருந்து சீட்ல போலீஸ் ஹெல்பர் கேக்குற உன்ன மாதிரி படிச்சவள விட எனக்கு அறிவு ஜாஸ்தி. டி அண்டர்ஸ்டாண்ட்? பாப்பா பாப்பா, பந்தயத்துல நீ தோத்து போயிட்ட. மரியாதையா உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் சொல்லு. இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீ ஜெயிச்சிருவேன் எனக்கு தெரியும்டா. அம்மா ஆளுக்கு 50 வாங்கிக்கிட்டு பேசாம லெட்டரை படிச்சு சொல்லிட்டு வந்திருக்கலாம். போலீஸ்ல காட்டி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு அதிக ஆசைப்பட்டேன். இப்ப தாடைய உடைச்சிட்டு வந்து நிக்கிறேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் யாராவது பேசுனீங்க உங்க தாடைய பேசுவேன். ஏங்க நாங்க என்ன பண்ணா? பணத்துல மட்டும் பங்கு போட வந்தீங்களே, அவங்க கொடுத்த உடனே யாராவது பங்கு போட்டீங்களா? கண்ணா, சில விஷயங்களை பிள்ளைங்களுக்குன்னு விட்டு கொடுக்கறதாண்டா பெத்தவங்களுடைய பெருந்தன்மை. முதல்ல என்ன வெளியே போக சொல்லு, இல்ல நீ விடுவேன். கவலைப்படாத கண்ணா, அடுத்த தடவை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா நாம பிறந்தன்மையே உங்க அப்பாவை காட்டி கொடுத்துருவோம். ஐயோ ஐயோ, இப்படிப்பட்ட பொண்டாட்டியும் பிள்ளையும் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும். என்னடா தாடையில கட்டு? அண்ணே, யாரோ ஒரு பொறிக்கு பெய ஒரு பொண்ணை கட்டிட்டு போய் எங்கேயோ அடைச்சு வச்சிருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கா? மருந்து சீட்ல தனக்கு ஆபத்து, என்ன காப்பாத்துங்கன்னு எழுதி அனுப்பியிருக்கா. இனிமே அதை வச்சு சம்பாதிக்கலாம்னு போய் தாடை பத்திட்டு வந்திருக்கான். தெரியல, ஆனா ராதான்னு மட்டும் கையெழுத்து போட்டிருந்தா. ராதான்னு போட்டிருந்தாடா? ஆமா ஆமா, அந்த லாங்குவேஜ் மேல்நாட்டுல படிச்சவங்களுக்கு தான் வருமா. ராதா மேல்நாட்டுல படிச்சவன் மிச்சம் அவ்வளவுதான் இருக்கும். எவ்வளா செத்து போனாரு எங்க முதலாளி, அவர் தங்க ராதாவை தான் சொல்றேன். அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டவன் இன்னும் வீடு வந்து சேரல. ஆமா, அந்த ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னேன்? நல்லா சிகப்பா வாட்ட சாத்தமா இருந்தா, சிறு வயசுதான். அவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுறேன், நீ கவலைப்படாத. மாமா, எனக்கு தாரை சரியாயிடுமா சொல்லுங்க. மாமா, எல்லாம் சரியாயிடும், வாய முடிட்டு சும்மா இரு. ஐயோ, எங்க அண்ணன் மேல என் பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? அப்படியா கண்ணா? கொஞ்சம் அப்படி வா. கொஞ்சம் உன் மாமனுக்கு பாசம் மாமா மேல இல்ல, பட்டன் மேல. பட்டனா? ஆமா, மாமாவை கட்டி தழுவும் போது அவர் சட்டையில இருந்த தங்க பட்டனை கடிச்சு எடுத்திருக்கிறான். இருக்கியா முதேவி? எடுத்துதான் எடுத்தீங்க, மூணா எடுத்துக்க கூடாது? இது ரெண்டும் எங்களுக்கு தெரியா போச்சு. உனக்கு என்ன பண்ண தங்கம் போனா ஜரிக்க இருக்கு.
Thank you.
ஆசைக்கு பொண்ணத்தான் பழங்க கடத்துவான் ஆசைக்கு ஒன்னத்தான் கடத்துனவன் நானுதான் உனக்கு வந்தாலே கும்மாளந்தா பணம் வந்தாலே கொண்டாட்டந்தா உனக்கு வந்தாலே கும்மாளந்தா பணம் வந்தாலே கொண்டாட்டந்தா நான் நிப்பேண்டி முன்னாலே நோட்டம் விட்டு கண்ணாலே போனா உன் பின்னாலே படையெடுப்பேந்தனாலே உன்னை வச்சு நான் ரொம்ப திட்டம் போட்டு அந்த எண்ணத்தில் போயாம வட்டம் போட்டு எல்லாமே உன்னாலே நல்லபடி ஆயிடணும் பல லட்சம் கிடைச்சிடணும் அடியே புள்ளி வச்ச மான்குட்டி நீ தாண்டி அவனை தள்ளிக்கிட்டு வந்தவன் தாண்டி இந்த மரப்பூ அந்த வரப்பூ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி இந்த மரப்பூ அந்த வரப்பூ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி ஹலோ ஆ அமெரிக்கால இருந்து மெட்ராஸுக்கு வந்த உங்க ராதா இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா என்ன சொல்றீங்க அவ உயிருக்கு நாங்க வச்சிருக்க வேண 10 லட்சம் அத மரியாதையா பல்லாவரம் மாந்தோப்புக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அவளை உயிரோட பார்க்கலாம் இல்லனா அவ க்ளோஸ் அப்படியே ஒண்ணு செஞ்சாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தர வேணும் நடுவே நடுவே நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறேன் ப்ளீஸ் நான் ஒண்ணு செஞ்சாதீங்க நான் ஒண்ணு செஞ்சாதீங்க நான் இப்போ பணத்தை கொடுத்து அனுப்புறேன் அவ கடத்த வச்சிருக்கான் போன் பண்ணா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அவன் உயிரோட பார்க்க முடியும் இல்லைன்னா கொண்டுடுறேன் மிரட்டான் நான் போய் பணத்தை கொடுத்துறேன் நீங்க கொண்டு போய் கொடுத்துற அதை அழைச்சிட்டு வாங்க ப்ளீஸ் நோ நோ இதெல்லாம் அப்படி விடக்கூடாது நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன் நமக்கு பணம் முக்கியம் இல்ல ராதாவோட உயிர் தான் முக்கியம் நீங்க இருங்க இப்போ பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் ஊர்ல உள்ள எல்லாருமே திருட்டு போயலா இருக்கான் என்னது லெட்டர் அன்புடைய ராதாவுக்கு 10 லட்சம் ரூபாய் தர தயாராக இல்லை அதற்கு பதிலாக தாங்கள் கூறியபடி இதே இடத்தில் அவள் பிணத்தை வைத்தால் பெற்றுக்கொள்ள தயார் மிக்க நன்றி நிச்சயமா இந்த லெட்டரை எங்க வீட்ல இருந்து யாரும் எழுதிருக்க மாட்டாங்க என் கார்டியன் என் மேல உயிரே வச்சிருக்காங்க இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னா உனக்கும் உன் கார்டியனுக்கு இடையே யாரோ பிளே பண்றாங்க நீ செத்துட்டா ஏதோ பெருசா கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க எப்படியோ போய் தொலைட்டோம் நமக்கு பணம் வந்து சேரலையே யோ என்ன விட்டுடுங்க நான் வீட்டுக்கு போறேன் வேணும்னா என் நகரத்துல பெட்டிக்குள்ளதான் இருக்கு அதெல்லாம் வித்து பணம் எடுத்துக்கங்கய்யா ஐடியா அபிஷேகமா இந்த பொண்ணு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறா இந்த சமயத்துல நாம சுயநலமா நடந்துகிறது மனிதத்தன்மையே இல்ல அதுக்காக ஆயுஷ் பூரா அவளுக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்த சொல்றீங்களா அவ சாப்பாட்டை தின்னுட்டு அவளுக்கே யாரோ துரோகம் பண்ண நினைக்கிறாங்க அத நாம கண்டுபிடிக்க வேண்டாம் ஐயோ இது நமக்கு வேண்டாத வேலை ரங்கா மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும் வாழணும்னு நினைச்சா அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் முதல்ல நானும் இந்த பொண்ணை வச்சு பணம் பண்ணணும்னு தான் நினைச்சேன் ஆனா இப்போ இந்த பொண்ணு இருக்கிற நிலைமைய பார்த்தா நோ இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க பதில் சாத்தீங்க எனக்கு என்ன சீக்கிரமா வரேன் மறைப்பீங்களே போயா ஹலோ கமா ரவி நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உன்னோட புத்திசாலிங்க நிறைய இருக்கிறாங்க ஆனா உன்னை நான் ஏன் தேர்ந்தெடுத்துக்க தெரியுமா நீ நம்பிக்கையானவங்கிறனால அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராம நான் பாத்துக்கிறேன் ஆனா இந்த வெட்டு குத்து கொலை எல்லாம் நமக்கு வேணாம் ஏன்னா ஜெயிலுக்கு நான் தடவை போக முடியாது நம்ம சிஸ்டருக்கு நம்மளை ஒட்டா வேற ஆள் இல்லப்பா ஆமா சார்
ஒருத்தர மனசார விரும்பினேன். அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இப்ப எங்க இருக்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு என்ன இருக்குது? என் கண்ண மட்டும்தான். கவலையப்படாதே. இப்ப நான் போட்டிருக்க திட்டம் மட்டும் சக்சஸ் ஆயிட்டா இவரு பெரிய கோடீஸ்வரர். நிஜமாவா? ஆமா. என்னுடைய நீண்ட நாள் திட்டமே இதுதான். கோடீஸ்வரனான என் முதலாளியில சொத்து போறானா அடையான. அதுக்கு முத தடையா இருந்தவனே அந்த கோடீஸ்வரன் தான். அவன் போயிட்டான். அடுத்த தடையா இருந்தவ அவளுடைய தங்க. அவளும் இந்நேரம் செத்து போயிருப்பான். இப்போ அந்த சொத்துக்கள் பூராவும் கார்டியனான தேவகி கைக்கு வரப்போகுது. அவளுடைய காணாம போன தம்பியா நீ அங்க போற. அவளுடைய நம்பிக்கைக்கு நீ பாத்திரமா நடிக்கிற. கொஞ்ச நாள் பொறுத்து நல்ல சமயம் பார்த்து தேவையை கோர்ஸ் பண்றோம். சொத்துக்கள் பூராவும் அவளுடைய அடுத்த வாரிசான உனக்கு வந்து சேர்ந்துடும். அதாவது நமக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே ஓகே. அனாதை ஆசிரமத்தில இருந்து வரேன். உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சா பல அனாத குழந்தைகளுக்கு உதவி செய்யணும். எந்த ஆசிரமம்? சேவா மந்திர். நீ அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனா? ஒரு காலத்துல இந்த ஆசிரமத்தில் வளர்ந்தவனா? அந்த நன்றி உணர்வுக்காக உங்களை போல நல்லவங்களை சந்திச்சு பணம் வசூல் பண்ணி அந்த ஆசிரமத்துக்கு உதவி பண்றேன். நல்ல காரியம் பா, தொடர்ந்து செய். குஞ்சிரு, பணம் எடுத்துட்டு வரேன். அம்மா, ஏதாவது சாப்பிட்டு போறியா? என்ன சாப்பிடுற? கொஞ்சம் நீராகாரம் தான் கொடுங்க. நீராகாரமா? அதத்தான் நீ சாப்பிடுவியா? ஆமாங்க, சின்ன வயசுல எங்க அக்கா ஒருவேளை சோறும் ரெண்டு வேளை நீராகாரம் தான் கொடுக்கும். அந்த நீராகாரத்தை சாப்பிடறதுக்கு முந்தி எங்க அக்கா ஆண்டவனுக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுறான்னு சொல்லுவாங்க. ரங்க ஆசிரமத்துல என்ன ரவின்னு கூப்பிடுவாங்க. சங்கனா, சங்கனா உன் பேரு? உங்க அக்கா பேர் ஞாபகம் இருக்கா? நான் அவங்களை பிரிஞ்சு 18 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க பேரு தேவகின்னு ஞாபகம். கொஞ்சம் இருப்பா. இந்த பையன் சொல்றத வச்சு பார்த்தா நிச்சயமா என் தம்பியா தான் இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. ஆமா, இவன் உன் தம்பி தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சின்ன வயசுல எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் இருக்கு. ஏதாவது குறிப்பா அடையாளம் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் எதையும் சுலபமா நம்ப கூடியவன் இல்லை. நம்ப கூடா. வலது கால துருக்கு மேலே. மச்சம் இருக்கு, நான் நம்புறேன். இவர் உங்க தம்பி தான். அட பாருமா போட்டி. தவ புட்டி மாதிரி தெரியுதுங்க. குணங்கன்னு கணக்குதுங்க. நான் அவருடைய புடம் இருக்குல்ல, அதுதான் கணக்குது. சும்மா தூக்கிட்டு வாங்கடா. பத்து லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு ராதாவை கொலை பண்ணி பொட்டில போட்டு அனுப்பிட்டாங்க. படுவாவி பசங்க ராதாவ கொண்டுட்டாங்களா? யாருக்கு டயல் பண்றேன்? போலீஸ்க்கு பண்ணு. போலீஸ்க்கு? ஆமா, கடத்தல்காரங்க 10 லட்சம் ரூபாய் கேட்டு நமக்கு போன் பண்ணது ஒன்னே போதும். அவங்க தான் இந்த கொலை செஞ்சிருக்காங்க நிரூபிக்கிறதுக்கு. இந்த புனப்பொட்டியை திறந்துட வேண்டியதானே? என்ன பொறுத்த வரைக்கும் அது புனப்பொட்டி இல்ல, புனையல் பெட்டி.
கல்யாண ஆல்பம் பாரு. டேய், ராதா மூணு பேருக்கு மூணு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஒண்ணு மாப்பிளைக்கு, ஒண்ணு உனக்கு, ஒண்ணு எனக்கு. கழிவுகார வரலாம் மாப்பிள. கங்காவும் நானும் அமெரிக்காவில் ஒன்றாக படிச்சு ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம். நான் நேரில் வந்து உங்கள் எல்லோரையும் சர்ப்ரைஸ் படுத்துவதற்காக இதை முன்கூட்டியே தெரியப்படுத்தவில்லை. சென்னை வந்ததும் எங்கள் மூன்று பேரையும் ஏர்போர்ட்டிலேயே ஒரு கூட்டம் கடத்திவிட்டது. கடத்தியவர்கள் 10 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும், இல்லையென்றால் என்னை கொன்று விடுவதாக பயமுறுத்தினார்கள். சமயம் பார்த்து நான் தப்பித்துக் கொண்டு என் பிணத்தை அனுப்ப வைத்திருந்த பெட்டியில் எனது கணவரையும் அவரது மாமாவையும் அனுப்பியுள்ளேன். என் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் நான் இந்த நிமிஷமே தலைமறைவாக போகிறேன். நான் இருக்கும் இடத்தை யாருக்குமே தெரிவிக்கப் போவதில்லை. என் கணவர் அவர் மாமாவுக்கு கூட அந்த மறைவிடம் தெரியாது. நான் வரும் வரை என் கணவரையும் அவர் மாமாவையும் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளவும், அவர்கள் சொற்படி நடக்கவும். இது என் உத்தரவு. புரிஞ்சுக்கிட்டியாடாவோட கார்டியன் அங்க மயக்கமா மாடியில் இருக்காங்க. ஏன் மயக்கமா இருக்காங்க? ராதா செத்து போயிட்டுதான் சொன்னேன். ஒட்டிய துறக்கிறதுக்கு முன்னாலேயே எப்படி ராதா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். இது உன்னுடைய ஆசையா இல்ல அவசரமா? அவசரத்துல தான் அப்படி சொன்னேன். இப்ப நம்ம அவங்க பாக்கணும்ல. வாங்க வாங்க. ராதா உயிரோடதான் இருக்கா. அவனுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. தனக்கு ஆபத்தில்லைன்னு தெரியற வரைக்கும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டான். அவ புருஷனும் அவனோட தாய்மாமனும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. உன்னை பாக்குறதுக்கு போய் பாரு. அவரு ராதாவுக்கு புருஷன், இவரு மாப்பிள்ளைய மாமா. கடத்திட்டு போன அவங்களுக்கு கேட்ட பணம் கொடுத்தோம், இப்படி பண்ணிட்டாங்களே. சாரி மேடம், நீங்க கொடுத்த பணம் அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அப்படின்னா நான் கொடுத்த பணம் என்னாச்சு? பல கை மாறி வந்திருந்தேன், அது எந்த கையில ஸ்டக்க பாச்சோ. கொஞ்சம் இப்படி வாங்க. துப்பக்கூடிய அளவுக்கு உனக்கு கொழுப்பு வந்துருச்சா? என்
மனுஷ தன்மையே இல்லாம அவங்கள மாறி மாறி அடிக்கிறீங்க நீ ஒரு மனுஷனா ஓ வீரத்தை காமிக்கிறதா தான் தவறா ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறீடா பேமாரி அவர் ஒண்ணும் செய்யாதீங்க அவர் அப்பப்போ செய்யற வைத்தியத்தை தான் இன்னைக்கு செஞ்சிருக்கிற வைத்தியமா ஆமாங்க நான் அப்பப்போ நான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு புரியாம புத்தி பேதிருச்சு போயிடுவேன் டாக்டர் இது ஹிஸ்டீரியான்னு கண்டுபிடிச்சாங்க அப்படியெல்லாம் வரும்போது என்ன சுயநினைவுக்கு கொண்டு வர கண்டத்துல மாறி மாறி அறையணும்னு டாக்டர் தான் இவங்க கிட்ட சொல்லிருக்காங்க அப்படியா ஆமாங்க இந்த வியாதிக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டணும்னு பாக்குறேன் முடியல அதான் நாங்க வந்து சேர்ந்துட்டோமே நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிட வேண்டியதான் இல்லங்கல் ஆமா மாப்பிள இது எப்ப வருது எதுக்காரு வருதுன்னு தெரிஞ்சுக்காம போனா நாம இங்க வந்து என்ன பிரயோஜனம் நாங்க வர்ற சம்பந்தி அம்மா என்ன குளமா அனுப்ப சொல்லிட்டோம் அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனா உன்னை சாவுனால அவருக்கு கிடைக்க போற லாபம் என்ன தேவகி என்ன தெரிஞ்சுக்கிட்டோ தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணதனுடைய நோக்கம் என்ன அதுதான் எனக்கு மர்மமா இருக்கு அக்காவை கை நீட்டி அடிச்சானே அப்பவே அவன் மண்டைய பொழந்து மர்மத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் मुड़ी अलग्रमला முதலாளிக்கு ஐயர் கிளம்புறாரு அரிசி காய்கறி தட்டை உன் கையால் அவர் கொடுமா எடுத்து கொடுமா முதலாளிக்கு சட்டப்படி சொத்துல பங்கு கேட்டிருக்கலாம் All right, you can go. Hello, Samandhi amma. உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கங்க. நீங்க ஒரு சாதாரண ஏழையோட காதலின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் மேனேஜர் சொன்னோன்னு தெரியுது நீங்க ஒரு பெரிய பணக்காரருடைய
இது இப்போது நான் யாருன்னு புரிஞ்சிட்டீங்க, அதுவே போதும். மறுபடியும் மனசை பலவீனப்படுத்திக்கிட்டு குழப்பிக்காதீங்க. என்னுடைய பலவீனம் இருக்கட்டும், நீங்க பலசாலியா இருக்கிறத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை. பட் ஒன்றி, ஒரு பெண்ணுடைய பலம் தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கிறது இருக்கணுமே தவிர அதை வித்து காசு பண்றதுல இருக்கக்கூடாது. சம்பந்தியம்மா, கற்போல வாழ்ற பெண்ணுக்கு அரிசி பருப்பெல்லாம் யாரும் இனமா கொடுக்கறது இல்லைங்க. கட்டிக்கிற துணிக்கும் இருக்கிற இடத்துக்கும் காசு வாங்காம யாரும் விடுறதும் இல்லை. இந்த தேவைகளுக்காக ஒருத்தி வழி தவறி போயிருந்தா அது மன்னிக்கப்பட வேண்டியதான். ஆனா ஒருத்தன் தேவை இல்லைங்கிறதுக்காக வழி தவறி போன மாதிரி நடிக்கிறது இருக்கே, அது மன்னிக்க முடியாத குற்றம் சம்பந்தியம்மா. எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு மறுபடியும் மனசு குழப்பிக்காதீங்க. நான் எங்க முதலாளிக்கு ஆசை நாயகி தான், நீங்க நினைக்கிற மாதிரி. பலராம் சார் என்னடான்னா, தேவகி ஆண்டி உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டேங்கிறாரு. பழைய காதலிய பழையபடியா பாக்கணுங்கிறதுக்காக படாத பாடப்பட்டு இருக்காரு. இங்க என்னடான்னா, நான் புத்தம் புதுசா நின்று உங்க கண்ணுக்கே தெரியல. ஏன் நல்லா தெரியுது, இப்ப என்னங்கிற அப்போ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? காதலிக்கிற நோக்கம் உள்ளவனுக்கு ரம்பம் கூட ரம்பையா தான் தெரியும். அப்படி இல்லாதவனுக்கு ஊர்வசியே வந்து நின்னாலும் உனக்க மாதிரி தான் தெரியும். அப்படின்னா என்ன காதலிக்கிற மாதிரி அபிப்பிராயமே இல்லையா? நிச்சயமா இல்ல. எனக்கு நீங்க தேவையில்ல, வேற நல்ல ஆளை பார்த்து லவ் பண்ணிக்கிறேன். பாக்குறேன். ராஜாத்தே, கொஞ்சம் அல்வா சாப்பிடுறியா? மேனஸ் அட என்னடிவா? போலீசார், இந்த பேட்டையில பூக்கிற பூல இருந்து பாக்குற பொண்ணு வரைக்கும் ஐயாவுக்கு தான் சொந்தம். கடைச்சானா?
ஆண்மையும் கம்பீரமும் பிரமாதம் போங்க. உங்களை மாதிரி இல்ல, உங்களையும் அவரையும் கம்பேர் பண்ணி பாரு. அவர் அழகுல மன்மத, நீங்க அவர் நடந்தா மகாராஜா, நீங்க அவர் சிரிச்சா சிங்கம், நீங்க வெரி சாரி. அப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? என்ன அவருக்கே கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். வாழ்ந்தா நான் அவரோட தான் வாழ்வேன். பின்னாடி கிழிஞ்சிருக்க. நீங்க குடிச்சு அழிஞ்சு போறதை தடுக்கிறதுக்கு உங்க காரணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவங்க மேல அக்கறை உள்ளவங்க யார் வேணாலும் தடுக்கலாம். எனக்கு புத்திமதி சொல்ல, நீ யார்? எனக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றதுக்கு ஒரு யோக்கியதை வேணும், அதுவும் எனக்கு சொல்றவங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். அந்த அந்தஸ்து எனக்கு இல்லைங்கிறீங்களா? ஊருக்கு தெரியாம யாரு கூடயோ திருட்டுத்தனமா வாழ்ந்ததா சொல்ற நீ? காசுக்காக, கேவலம் காசுக்காக யாருக்கிட்டயோ அப்பாட்டியா வாழ்ந்ததா சொல்ற நீ? என்ன குடிக்காதே தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நியாயமா தான் கேட்டீங்க. இப்ப சொல்ல, நீ உத்தமின்னு ஒரு வார்த்தை சொல்லு, யாரு கூடயும் வாழலன்னு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லு. அவங்க அடுத்து நிறைய தூக்கி போட்டு உடைக்க. அப்ப ஏன் இஷ்டத்துக்கு நான் குடிக்கிறேன்? குடிங்க, நல்ல குடிங்க. நீங்க எதுக்காக இந்த பாட்டில திறந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். காதலி மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு எனக்கு தெளிவா புரியுது. அவளுக்காக ரொம்ப அனுதாபப்படுறேன். அந்த பாவிக்கு உங்க கூட சேர்ந்து வாழ முடியலன்னு இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டே அதை உருக்கணும்னா நான் நெருப்பா மாறுறத தவிர வேற வழியே இல்லை. மன்னவன் ஆனாலும் ஆடுவத்தும் சின்னவன் ஆனாலும் யமுகுதி நிலையாங்க. ஆத்தரிக்கா, நேத்து பயந்து ஓடுன, இன்னைக்கு என்னடி தனவாட்ட பேசுற? இன்னைக்கு உன் மேல எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் காதலிக்க மாட்டேன். வெள்ளிக்கிழமை தான் நான் காதலிப்பேன். உனக்கு நேத்தான் ஏன் அந்த உணர்ச்சி வரல? நேத்து வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பையன் ரங்கான்னு அவரை லவ் பண்ணலாம் நினைச்சேன். அவர் லாய்க்கே இல்ல, நீதான் நமக்கு லாய்க்கு. முதல்ல அல்வா, அப்புறம் பூ. இத பாரு, தாய் தலகாணி ரெடியா இருக்கு. இது பப்ளிக் பார்க்கு, ஆள விடு. பரவாயில்ல, விட மாட்டேன். இந்த பாருமா, ரங்க இருக்கானே அவனை புடிச்சுக்க. எனக்கு ரங்க வேண்டாம், பூக்குத்தி தான் வேணும். ஐயோ, ரங்க ரொம்ப நல்லவம்மா, அவனை புடிச்சுக்கமா, என்ன விடு. ரங்க ரொம்ப நல்லவர் தானே, பொய் சொல்ல மாட்டார்ல, ஏமாத்த மாட்டார்ல. இப்ப ஏன் ஏமாத்தினாரு? கடிதம் உனைத்தினமும் மனம் எழுதும் அன்பில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது
அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது. நீ ஒரு கடிதம் உனை தினமும் மனம் எழுதும். அன்பில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது. அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது. பாவை நீ பூமாலை நான் சூடவா, பாமாலை நான் பாடவா. பூ வைத்த பூவை நீ பால் வண்ண பாவை நீ பூமாலை நான் சூடவா, பாமாலை நான் பாடவா. மார்போடு அள்ளி மெதுவாக கேள்வி சீராட்டும் போது போலாம துள்ளி. நீ ஒரு கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும். அன்பில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது. அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது. உறவு பிரிவென்னும் ஒன்றை அறியாத மனது. ஒரு கவிதை அன்பில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது. அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது. நிச்சயமா தவறான நோக்கத்தில் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தவறு. இன்னைக்கு ராத்திரி பூரா உன் கூட கழிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என் மனச நான் எப்போ மாத்திக்கிட்டேன். நீங்க மட்டும் உங்க மனசை மாத்திக்கிட்டா போதுமா? நானும் மாத்திக்கணுமே. உன் மனச மாத்திக்கிறது எதுல இருக்கிற ஆளை பொறுத்து இல்ல, அவன் பையில இருக்கிற பணத்தை பொறுத்து தான் ஏற்கனவே சொல்லியிருக்கில்ல. பணம் பணம் எடுத்துக்கூட மரியாதையா சொல்றேன், என் பக்கத்துல வராதீங்க. உனக்கு மரியாதை வேற, திருமணவளை தவிர வேற யாரையுமே தொடர்றதில்லை. நீ இவ்வளவு நாளா என் லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் அப்படி இருக்க போறதில்லை.
வீட்டுல கொண்டு வந்து சேர்த்த பணத்தையும் பத்திரமா ஒப்படைச்ச எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீ பாட்டுல போயிட்டே இருக்கியம்மா. நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்துட்டு செய்யலங்க.
நான் குடிச்சிட்டு தெருவில் உருள ஆரம்பிச்ச இந்த 3 வருஷத்துல எந்த பலனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்ச முதல் ஆளு நீதான். இந்த ஒரு பாராட்டு எனக்கு போதுங்க. நில்லுமா, நீ யாரு, உனக்கு எந்த ஊரு? திருச்சி பக்கத்துல ஒரே ஊர், என் சொந்த ஊர். தாய் தகப்பன் தவறி போய் 2 வருஷம் ஆச்சு. 6 வயசுல ஒரு தம்பி, அவனும் படிக்க வசதி இல்லாம வீட்லயே இருந்தான். ஒரு வேளை சோறு, 2 வேளை நீர் ஆகாரம், அதையும் அவன் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவான். இப்போ நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேங்க. ஏமா, உனக்கு உறவுக்காரங்க யாருமே கிடையாதா? உறவுன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை. நட்புங்கிற முறையில ஒருத்தர் என்ன சந்திச்சாரு, அவர் என்ன விரும்பினாரு, எனக்கு நல்லது செய்ய நினைச்சாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நோயால் அவஸ்தப்பட்ட என் தம்பியை காப்பாத்த பணம் தேடி போனவரு இப்ப குற்றவாளியா ஜெயில இருக்காரு. தம்பியா நான் ஆசிரமத்துல சேர்த்துட்டு நான் தற்கொலை செஞ்சுக்கலான்னு போற வழியில தான் நான் உங்களை பார்த்தேன். இவ்வளவு கஷ்டத்திலையும் என் பணத்தை கொண்டு பத்திரமா ஒப்படைச்சியே, யூ ஆர் ரியலி கிரேட். உன்ன மாதிரி நல்ல பொண்ணத்தமா நான் தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு மனைவியா இல்ல, என் தங்கைக்கு துணையா. நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. அளவுக்கு அதிகமா குடிச்சதுனால நீங்கள் கெட்டு எந்த நிமிஷமும் நான் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி, பாவம் சின்ன பொண்ணு, அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கேன். நான் செத்துட்டா அவ அனாதை ஆயிடுவா. அவளையும் இந்த சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன், நீ கிடைச்சிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கு ஆசிரமத்தில் இருக்கிற உன் தம்பி அழைச்சிட்டு வந்துரு. ஜெயில இருக்கிறதையும் எப்படியாவது விடுதலை செய்ய நான் முயற்சி பண்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இங்கேயே இருக்கலாம். என் தங்கச்சி படிப்பை முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த சொத்துக்களை கட்டி காக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னால தூக்க முடியாத சுமையை தூக்கி என் தலையில வைக்கிறீங்க. மனசு வச்சா உன்னால நிச்சயமா முடியும். தயவு செஞ்சு இந்த உதவி எனக்கு செய்யுமா? சரி சொல்லம்மா, இதுல நிச்சயமா அவரை விட நீதான் பலனடைய போற. பிளீஸ். மேற்கண்ட ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் முழுவதற்கும் என் தங்கை ராதாவை ஏகபோக வாரிசாக நியமிக்கிறேன். ராதா மேஜராகி மேற்கண்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் வரை தேவகியை கார்டியனாக நியமிக்கிறேன். இடைப்பட்ட காலத்தில் ராதா அகால மரணம் அடைய நேரிட்டால் சொத்துக்கள் முழுதும் தேவகிக்கே சொந்தமாகும். அதை விற்கவோ விருப்பப்பட்டவர்களுக்கு விருப்பப்பட்ட போது எழுதி கொடுக்கவோ எல்லா உரிமைகளும் தேவகிக்கு உண்டு. இந்த உயிலை யாருடைய வற்புறுத்தலும் இன்றி சுயநினைவோடுதான் எழுதுகிறேன். சரியா? கொஞ்சம் இருங்க. ராதாவுக்கு ஏதாவது ஏற்பட்டான்னு எழுதிருக்கீங்களே, அது தேவைதானா? நல்லதை நினைச்சுதான் உயிர் வாழணும், ஆனா கெட்டதை நினைச்சுதான் உயிர் எழுதணும். என் தங்கைய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்க சொத்துக்களை காப்பாத்தி அதுல ஒரு பைசா கூட குறையாம ராதா கிட்ட சேர்ப்பேன்னு சத்தியம் பண்றேன் சார்.
பாவி எங்க முதலாளியை கொண்டு எங்க முதலாளி குடிச்சுட்டா நிதானத்தை எழுந்துருவாரு. எந்த பெண்ணா இருந்தாலும் இப்படித்தான் கையை பிடிச்சு விற்பாரு. அதை குடிச்சுக்காம இப்படி அடிச்சு கொண்டுட்டேம்மா. நடந்தது நடந்து போச்சு. ஒரு பொண்ணு கொடூரமான சிறை தண்டனை அனுபவிக்கிறதே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. சத்தியமா உன்ன நான் காட்டி கொடுக்க மாட்டேன். குடி போதையில மாடியிலிருந்து கீழே தவறி விடுத்து செத்து போயிட்டதாக நான் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கேன். நீ பயப்படாத. நான் ஒரு கொலைகாரிங்க. என் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னவரையே நான் கொண்டுட்டேன். இந்த கொலையை ஒரு தற்செயலான விபத்துன்னு சொல்லி போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த ராஜலிங்கம். ஓஹோ, அன்னைக்கு உனக்கு உதவி செய்ததுக்காக தான் இன்னைக்கு உன்னுடைய ரத்தத்தை உறிஞ்சிரானோ அந்த ராஜலிங்கம். ஆமாங்க, முதல்ல நடந்ததெல்லாம் போலீஸ்ல போய் சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி செஞ்சா இந்த சொத்துக்களை பூரா அவன் விழுங்கிடுவானோன்னு பயந்தேன். அதனால நான் அவருக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அவருக்கு வாக்கு கொடுத்தபடி ராதா வர வரைக்கும் இந்த சொத்துக்களை காப்பாத்தி அவகிட்ட ஒப்பிடிச்சிடணும். அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் சரணஞ்சிடணும்னு முடிவு பண்ண. அவன் இந்த சொத்துக்களை சுருண்ட போதெல்லாம் நான் அவனை தடுத்தேன், எதிர்த்தேன். அதுக்காக நான் அவன்கிட்ட அடி வாங்கினேன், துன்பப்பட்டேன், சூடப்பட்டேன். தேவி, உண்மையிலேயே அந்த சந்திரசேகர் உங்ககிட்ட தவறா நடந்திருப்பாரு நினைக்கிறியா? இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால அதை நினைச்சு பார்க்க முடியல. நான் அவரை அடிச்சு போட்டுட்டு அறைய விட்டு ஓடி ராஜலிங்கத்தோட திரும்பி வந்து பார்த்தப்ப அவர் போன ரத்த வெள்ளத்துல கடந்தது. சோ, அந்த பணத்தை வச்சுதான் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கிற இல்லையா? நான் கேட்கிறேன், உயிரோடு இருக்கிற விலையே ஆள் மாறாட்டம் பண்ற அந்த ராஸ்கல் பணத்தையும் ஏன் ஆள் மாறாட்டம் பண்ணிருக்க கூடாது? என்ன சொல்றீங்க? ஆமா தேவி, உன் தம்பி என் கூட இருக்கும்போது வேற எவனையும் இழுத்துட்டு வந்து உன் தம்பியும் நம்ப வச்சிருக்கிறாரே, அதை சொல்ற. புரியலங்க. ராதாவோட கணவனா வந்திருக்கிறானே ரங்கா, அவன் தான் உன் தம்பி. இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. வா. சொந்தக்காரியான ராதா இருக்கிற தெரியல. அந்த ரகசியம் தெரிஞ்சவங்க அவருடைய புருஷனும் மாமாவும் தான். அவங்களும் வாயே திறக்க மாட்டேன்றாங்க. முதல்ல ராதா எங்க இருக்கான் கண்டுபிடிச்சு அவளை க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ரெண்டு பையன பாத்துக்கலாம். நீ ராதாவை பாத்திருக்கிய இல்லையே? கொஞ்சம் இதுதான் ராதா. நீ உடனே நம்ம ஆளுங்களை விட்டு அவளை கண்டுபிடி. இந்த போட்டோல அவ பக்கத்துல இருக்கிறது யாரு? அவளுடைய புருஷன். ஓ, இவரைத்தான் அமெரிக்காவில் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? ஆமா.
இருக்காது இருக்கவே முடியாது அட எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன் போன மாசம் வரைக்கும் இந்த ஊர்ல காரை திருடி போய்க்கிட்டு இருந்தப்ப அதுக்குள்ள அமெரிக்காவுக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்னது கார் திருடனா ஆமா அவனை மட்டும் நேர்ல கொண்டு வந்து காட்டினீங்கன்னா அவன் சாயத்தை நான் விளக்குறேன் நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அந்த பயிர்களை போலீஸ்ல தள்ளி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் முதல்ல அவனை வரவழைக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க நீ என்ன ஏமாத்திட்டல்ல நான் அவனை பழிவாங்காம விட மாட்டேன் மாப்பிள்ள ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லு நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல ஒரு சின்ன டின்னர் நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும் என்ன விசேஷம் அங்க வந்து பாருங்களேன் கண்டிப்பா நோட்டு
நீங்க மட்டும் இப்ப வரலனா அவன் என்கிட்ட மறுத்து தன்மை நடந்துட்டு இருப்பான். இந்த பதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். செல்லாத நோட்டை கொடுத்துட்டு வந்துட்டியே. பங்கு போட்டு கொடுக்கிறதுக்காக வந்த காமரேட் கதிர்வேலு. கதிர்வேலுவா?
நான் கதிர்வேலு இல்லைங்க, குருமூர்த்தி. கதிர்வேலு இல்லை, நீ கதிர்வேலு இல்லை. எல்லாத்தையும் அறுத்துருவே, உண்மை சொல்லு. இது நம்பர் 9 பவளக்கார தெரு தானே? யோசிச்சுடுங்க. இல்லைங்க, இது நம்பர் 7 தவளக்கார தெரு. அப்சோஸ், அப்சோஸ், ஏமாந்துட்டேன். என் நண்ப வீடுன்னு யார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்? நான் உண்மையை தான் சொல்லிட்டேன். மொசிங் மொசிங், இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சே. எங்களை என்ன பண்ண போறீங்க? உங்க வேலை எப்ப முடியும்? இங்க ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற எங்க தோழர்களுக்கெல்லாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற 5 லட்சம் ரூபாய கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் வேலை முடியும். எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப நான் வெளியே போக முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்க என் தலைக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வச்சிருக்காங்க. தலைக்கு மட்டும் 1 லட்சமா? ஏங்க, உங்க கைய கால கொண்டு போய் கொடுத்தா எவ்வளவு ரேட்டு கொடுப்பாங்க? சோமாரி, தலைக்குன்னா உயிருக்கு நார்த்தண்டா. இங்கே இருக்க 5 லட்சம், தலைக்கு 1 லட்சம், மொத்தம் 6 லட்சம். ஆமாமா, மோர்சிங்க கொஞ்சம் மஸ்கா பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா அந்த 6 லட்சம் நமக்கு தான். என்னப்பா நினைக்கிறேன்? உன் மேல் தடைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்க, 6 லட்சம் வருதுன்னா மேல் தடை போனா என்ன, கீழ் தடை போனா என்ன? என்னோட மகேஷ், அதுவும் சார்தான், தாடை இருந்துட்டாலும் பையன் லட்சம் தான். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நீங்க ரொம்ப கலப்பா இருப்பீங்க. அதனால நீங்க இங்கே இருங்க, பொட்டி எங்ககிட்டயே இருக்கட்டும். ஆமா சுந்தரி, நான் அமராவதியிலிருந்து ட்ரெயினுக்கு மேலே பஸ்க்கு மேலே வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் கால் பிடி. 6 லட்சம் உங்களுக்காக. சிக்கன் சூப்பு, மட்டன் வறுவல், எறா பொரியல், மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். கடுவாட்டு குழம்பு வேற இருக்கு. இதுவே நேற்று ராத்திரி ஆரம்பிச்சு இப்பதான் முடிச்சேன். நீ சுறா புட்டா ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு தான் முடியும். இப்ப நேர காலம் பாக்காத, நீ பண்ணி சமைச்சுக்கிட்டே இரு. நான் பண்ணி சாப்பிட்டே இருக்கு. அங்க பாருங்க, 665 உங்களை பார்த்து கூடுது. 84 நம்மள பார்த்து சிரிக்குது. அமுக்கு மாப்ள, கொஞ்சம் சாப்பிட விட. இன்னைக்கு சனிக்கிழமை விருத, உங்க அக்கா வேண்டி இருக்காங்க. நெறவேறதுக்கு ஒரு பெரிய தியாகம் பண்ண போனக்காக. இது எல்லாமே நானே சாப்பிட போறேன். என்ன சாப்பிடுறேன் உட்காருங்க, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுறோம். ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா சொரா புட்டு பண்ணிருப்பேன். வலிக்க போதா பாதைகளா உங்களுக்கு? சண்முகா, சமையல் அருமை. தம்பிக்கா, இன்னைக்கு எல்லாம் பெட்டர் பெட்டர். எனக்காவா மாப்ளே? பாவம், இன்னைக்கு விருதம் இல்ல. மாப்ளே, உங்க நன்மைக்காக சொல்றேன், கோழி ஜாஸ்தி சாப்பிடாதீங்க, அது வாயு. அது உனக்கு நினைச்ச சண்முகா. மீனா சாப்பிடு, ஆனா மூணு குத்த பாத்துமா? என்ன மாப்ள, விருதம் அன்னைக்கு சாப்பிடதான் கூடாது, சர்வ் பண்ணலாம்ல. அது சரி, இந்த இது உனக்கு, இது சண்முகன் எனக்கு. நான் மறுத்தேன், பழமாவது சாப்பிடலாமா? தண்ணி தான் சாப்பிடணும். தண்ணியா? வறண்ட மனசு மாப்பிள உங்களுக்கு. தயிர் ரொம்ப போச்சு. என்னமா இந்த கோட்டை சத்தம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கேட்டு கமிஷனர் இங்க வந்துருவாரு போல் இருக்கேன்.
இது மோர்சிங் விடுற குறட்டை தான் கமிஷனருக்கு எப்படா தெரியும்? அவன் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள நீ எப்படியாவது போலீஸ்க்கு போன் பண்ணிடு. போலீஸ் வரதுக்குள்ள நீங்க அவ தலைமாட்டில இருந்து பணப்பட்டி உருவிடுங்க. ஈஸி, கால் பக்கம் போய் கிச்சு கிச்சு பண்ணி தலைமாட்டில இருந்து பணப்பட்டிய உருவிட மாட்டேன். உருவும் போது இடையில ஏதாவது அஞ்சு பத்துல உருவுனீங்க நாசு உருவிடுவேன். இப்ப போலீஸ் போன் பண்ணி. ஆமா, சர்க்கார் கொடுக்கற அந்த 1 லட்சம் அதை நான் பாத்துக்கிறேன். கமிஷனர் வந்து கடைய போறா, மோர்சிங் பட்டர் சிங் ஆயிடும். அட்டெண்ட் பண்ணிருக்க லைன் கட்டணும். ஹலோ ஹலோ செங்கடா, இது பயமே நீ ஏதாவது ஏடாகுளமா பேசி வைப்ப. நாங்க மோர்த்தியும் கிட்ட மாட்டிக்குவோம், அவன் எங்களை தீர்த்து கட்டிடுவான். நீ எல்லா ஆஸ்தியோட அனாதி ஆயிடுவேன். ஹலோ, ஏ இப்ப வேற செய்த பதிவு இருக்க? நீயோ திறக்க மாட்டேங்கிற நான் பூட்டலையே. தாடிக்காரன் எவ்வளவோ தேவை, எனக்கு என்னமோ இந்த 6 லட்சம் கைக்கு வருங்கிற நம்பிக்கையே இல்ல. அப்பா எனக்கு ஒரு யோசனை, அதெல்லாம் சரியா வராது. நான் இன்னும் என்னென்ன சொல்ல அதுக்குள்ள சரியா வராதுங்கிற. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அவனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல விட்டுட்டு வான்னு சொல்ல போறேன், அவன் வரமாட்டான். இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனை எல்லாம் உனக்குத்தான் வரும், எனக்கு வராது. அது எப்படி, நீ ஏமாவனாச்சே? ஐயோ அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. மாமாவோட துப்பாக்கி பீரோல இருக்கு, அதை எடுத்து உங்க கையில தரேன். அதை வச்சு நீங்க மோர்சிங்க மறைக்கிடுங்க. நான் சாவியை எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில போய் போலீஸ கூட்டிட்டு வந்துறேன். வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது? நீங்க தான். என்ன விளையாடுறியா? ஐயோ வேணாம்ப்பா, எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் உதறும். தப்பி தவறி உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு போடுவேன். அப்ப அம்மா கிட்டே கொடுத்துருங்க. வேணாம்டா, நான் பயத்துல உங்க அப்பாவை சுட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை என்னையே சுட்டுக்கிட்டேன்னா? அப்ப யாரு துப்பாக்கியை தைரியமா பிடிக்கிறது? இப்ப இந்த வீட்டுல தைரியமா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை அந்த மோர்சிங் தான். பேசாம துப்பாக்கி அவங்கிட்டயே கொடுத்துருவோமே. எனக்கு வர்ற எரிச்சல உங்க ரெண்டு பேருமே சுட்டுலாமான்னு வருது. அப்புறம் ஆஸ்தியோட அனாதி ஆயிடுவேன். பேசாம இருங்க மகேஷ், நீ போய் துப்பாக்கி எடுத்து விட. துப்பாக்கி பீரோல இருக்கு, குண்டு எங்க இருக்கு? குண்டு எங்க இருக்கு? காதக, நம்ம என்னென்ன செய்ய போறோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் சரியா வராதுப்பா. பேசாம பின்கட்டு கதவை திறந்துக்கிட்டு போய் போலீஸ கூட்டு வந்தா வெரி குட் ஐடியா. ஏப்பா, நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் எந்த பக்கம்? இந்த கதவும் பூட்டப்பட்டுள்ளது. கையெழுத்து நல்லா இருக்குது இல்ல? மாப்பிள, நீ கேட்ட மாதிரி மண்ணு சோறு ரெண்டுத்தையும் கொண்டிருக்கிற, என்ன செய்ய? ரெண்டுத்தையும் சேர்த்து கலப்பா. எனக்கு என்ன போச்சு? தக்காளி சோறு, தயிர் சோறு, சுண்டி சோறுன்னு கேள்விப்பட்டிருக்க. இது என்ன சோறு? மண் சோறு. மண் வாசனை இதான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தது இல்ல. நாய்க்கு வச்சா கூட 4 கரு தள்ளி போய் நிக்கோ. யார் தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க? எல்லாம் உனக்காக. அப்படியா? அப்பள, ஏன் சோத்துல மண்ண போடலாமா? இது சாதாரண மண் இல்லப்பா, சிவந்த மண்ணா, தெய்வீக மண். நீ திரும்ப கிடைச்சா அங்காளம்மன் கோயில் மண் எடுத்து சோத்துல பசஞ்சு உன்ன மண் சோற திங்க வைக்கிறதா உங்க அக்கா பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. இவ்வளவு அக்கா தேவையா? தெய்வீக அக்கா தான். மறந்துட்டேன், அதுக்காக நான் திரும்பி கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க பண்ண பிரார்த்தனைய பார்த்தா நான் திரும்பி வராத இடத்துக்கு போயிடும் போல இருக்கேன். மாப்பிள, தற்சமயத்துக்கு என்ன விட்டுட்டேன். அக்கா சத்தியம், என் உடம்பே அக்கா சத்தியத்தை நிறைவேற்றும். என் உடம்பை நான் காப்பாற்றுறேன். என்ன பண்ண மறந்துடா, மண் சோத்தை இப்படி கொடுக்கறியே? மாப்பிள்ள,
அடுத்தது அம்மன் கோயில தீ விளக்கிறது, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு. ஐயோ, ஏற்பாடு பண்ணியா? ஆமா, சும்மா ஒரு 100 அடி நீளத்துக்கு விறகு கட்டெல்லாம் போட்டு தீ எல்லாம் பரப்ப சொல்லி நம்ம போனது சும்மா அப்படியே ஜாலியா நடந்துட்டு வந்துடலாம். ஜாலியா? எங்க அக்கா வச்சு சத்தியத்துக்காக 100 அடி என்ன 1000 அடியில நடந்து காட்டுற? ஒரு வழி மண்பாண்ட போல இருக்க. மாப்ள நான் வரட்டுமா? என்ன போற சாப்பிடு? சார், அது சாட்டா போதீ. நிறைய இருக்கு சாப்பிடு. நிறையவ இது போதுமா? ஐயோ அப்பா, உன் பிளானுக்கு நமக்கும் ஒத்து வராது. அது ஒரு சலம். கோடி கோடியா சொத்து இருக்குன்னு சொன்னப்ப நமக்கு அது வேணாம்பா. அது ஒரு சலம். அங்க வந்திருக்கோம் பாரு, யமகாதகரங்க அவனுக்கு ஒரு சலம். என்ன போய் தீ மிதிக்க சொல்ல? குழந்தையில நிறம் தீய கண்டா பயம். அதை விட்டுட்டு நான் வரேன். அத பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு பதில் நீ மிதிக்க போறியா? இல்ல, உனக்கு பதிலா அவனை மிதிக்க வைக்க போறேன். எப்படி? நீ ரங்கனோட தீ மிதிக்கிற இடத்துக்கு போ. நான் நம்ம ஆட்களை அனுப்பியிருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து அவன் நெருப்பு உள்ள தள்ளி விட்டுருக்க. தானா உழுந்து செத்ததாக தேவகியை நம்ப வச்சிருவோம். அப்பா, உடம்பெல்லாம் மூளையாக உனக்கு. உன்னோட இத்தனை வருஷமா பழகி பல யோக்கியமான விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கொலைய பண்ணிட்டு சாமர்த்தியமா தப்பிக்கிறது மட்டும் கத்துக்கல. எப்படி? முதல்ல காரியத்தை முடி, அப்புறம் கத்துக்கலாம். வேலை கொட்டலைவா வர. இது ராதா, இப்ப ரவி வருவா. அவன் அவஸ்தப்படுறத இங்கே மறைஞ்சிருந்து நல்லா வேடிக்கை பாரு. தெரியுமா? Yeah.
தப்பான செய்தி விசாரிச்சிட்டு நீங்க யாரு? நாம மொத்தமா மோசம் போயிட்டோம். மகேஷ் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லு. என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க? இந்த குறையில நீங்களே என்ன மாட்டி விட்டுடுங்க போல இருக்க. நாங்களா வழிய போய் சொல்ல மாட்டோம். பம்பு விவகாரம் வந்துச்சு, உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டோம். இல்லடா மகேஷ், கரெக்ட். அட பாவீங்களா, அப்ப எங்கது? கம்பிதான். இத பாரு பாமா, எங்களுக்கு கொள்ளையிலையும் பங்கு வேண்டாம், கொலையிலையும் பங்கு வேண்டாம். என்னடா மகேஷ், ரொம்ப கரெக்ட். ஆள விடு. இத பாருங்க, நிச்சயமா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த கொலையில நீங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடலாம், ஆனா எங்க அண்ணன் முதலாளி சந்திரசேகர கொன்ன குத்தத்துக்கு உங்களை மாத்தி விடாம மட்டும் நான் உள்ள போக மாட்டேன். மாத்தி விட, நான் மட்டும் உள்ள போக மாட்டேன். எல்லாரும் உள்ள போனோம். என்ன சொல்றீங்க? நடந்தது இதுதான்ப்பா. தேவிக்கு ரூம்ல படுத்துருக்கோம், சந்திரசேகருடைய டிரெஸ் எனக்கு மாத்தி விட்டு அவளை பலாத்காரப்படுத்துற மாதிரி நடியில் சொன்னது இவளோட அண்ணன் தான். அடையாளம் தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் தேவிக்கு கட்டி போடுச்சேன். உடனே பட்டாறு பிளவர் வசால என் தலையில ஓங்கி அடிச்சுட்டு அவன் வெளியே ஓடிட்டா. ஏற்கனவே சந்திரசேகரனை கொலை செஞ்சுட்டு அவன் பாடியை ரெடியா வச்சிருந்தான் உன் மாமன். நானும் இவளும் தான் அந்த பாடியை எடுத்துக்கிட்டு போய் தேவகி ரூம்ல போட்டுட்டு மறைஞ்சுக்கிட்டோம். சந்திரசேகரனை கொலை செஞ்சது தேவகி தான் எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். பாங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் தேவகி என்ன அடிச்சதுனால ஏற்பட்ட காயத்தோட இந்த தழும்பு தான். ஆக கொலகார இவளோட அண்ணன். நீ ஏமா பயந்து நடுங்கிற? கொலைய பண்ணிட்டு சாமர்த்தியமா தப்பிக்கிற கலையில கைட்டு வந்தவர் எங்க மாமா. அவர்கிட்ட போய் இந்த கொலையை பத்தி சொன்னா அவரே பாத்துக்கிறாரு. அங்கப்பா இங்கப்பா. சந்திரசேகர் சொத்துக்களை இனிமே உங்ககிட்ட இருந்து தவணை முறையில வாங்க போறதில்ல, ஒரே அடியா அடைய போறேன். சொத்துக்கு ஒரே வாரிசு ராதா. இன்னும் 10 நிமிஷத்துல டைம் பாம் அடிச்சு க்ளோஸ் ஆகும். தேவகி, உன் அருமை காதலன் பலரா என்ன பத்தி துப்பு தொலைக்கிறதுக்காக மோசிங் வேஷம் போட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கிறான். இதை தெரிஞ்சுட்டு என் தங்கச்சி அவனை தீர்த்து கட்டிட்டான். இப்போ உன் தம்பி கையால ஷூட் பண்ணி கொல்ல போறேன். சொத்துக்கு வாரிசான அவளும் காடியனான நீயும் போய் சேர்ந்துட்டான். அப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு வாரிசு. ரங்கா, இந்த துப்பாக்கி உன் கையாளிய தேவிகை சுடு. சுடு. Thank you.
உன்ன மாதிரி அயோக்கியன் எல்லாம் உயிரோட விட்டுட்டு நான் சாக மாட்டேன்டா. உன் தங்கச்சி என்ன குத்துனது? நான் வச்சிருந்த பொய் கத்தி. உண்மையை சொல்லு, சந்திரசேகரன் நீ தானே கொண்ணே? இல்ல, தேவகி தான் கொண்ணா. என்னடா கதைய மாத்தேன்? தங்கச்சி அவ புருஷன் ஒரே அடியில உண்மையை கட்டிட்டான். என் தங்கச்சி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாளா? என்ன பண்றது? பொண்ணோட சேர்ந்து நாங்களுமா ஜெயிலுக்கு போக முடியும்? எங்களை காப்பாத்துறேன்னு பலராம் சொன்னாரு. அதுதான் கம்பி என்ன எங்களுக்கு தெம்பு இல்ல, அதனாலதான் கட்சி மாறிட்டோம். அடே துரோகி, என்ன காட்டி கொடுத்துட்டியா? இல்லே, எங்க கொடுத்தீங்க?
உங்க அம்மா லேசுப்பட்டவ இல்ல. தங்கத்தை தான் அங்கத்துக்குள்ள எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கிறா. உற்சாகன மாதிரி துணியை உரிச்சா தான் இவன் சரிப்பட்டு வருவான். அப்பா நீ இதுக்காக எதை வேணும்னாலும் உருவு நான் தயார். சிதில் தான் உரியறாங்களா இல்ல வேற ஏதாவது? ஐயோ ரஞ்சனை இவர் கூட்டின மாதிரி இவரை நம்ம கூட்டணும். படு 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 அன்றும் இன்றும் என்றும் இந்த பங்கம் விடாது.